விவிலியத்தை எடுக்கிறாங்க, குரானை பற்றி எடுக்கிறாங்க. ஆனால் இந்து சமயத்துக்குன்னு சொல்லும்போது ஒரு நூலை வந்து அவரால் ஏன் காட்ட முடியலங்கிறது எனக்கு ஒரு இதுவாக ஒரு தொக்கி நிற்குது. இப்போ வள்ளுவத்தை வந்து நம்ம பொதுமறைன்னு சொல்லிட்டோம், அது வந்து இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அது வந்து சீக்கியர்களாக இருக்கலாம், இல்லை எந்த மதத்தை சேர்ந்தவங்களாகவும், உலகத்தில் எந்த ஒரு இனத்திற்கும் ஒரு பொது மறை என்பது வள்ளுவம் வரும்போது. அடிப்படையில் இங்கே இருக்கின்ற பெரும்பான்மை மக்களான நம்ம இந்துக்களுக்கு நமக்கான ஒரு புனித நூல் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கீதை வந்து அதற்கு நிறைவேற்றுவதற்கு இல்லை. அதனால தான் யாராலையும் அதை சொல்ல முடியல. ஏன்னா அதில் ஒரு ராமோகனே வந்து கூட கீதையினுடைய தத்துவத்துக்கும் வள்ளுவத்தினுடைய தத்துவக்குள்ளது ஒரு முரண்பாடை ரொம்ப அழகாக சொல்கிறார். எல்லாமே வந்து நடப்பது நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் கீதை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, நீ நம்ம ஒன்று மாற்ற முடியாதுங்கிற மாதிரி. ஆனால் வள்ளுவன் அப்படியே சொல்லலை, எல்லாமே நம்முடைய காரியங்கள் தான் நம்முடைய விளைவுக்கு காரணம் அப்படிங்கும்போது ரொம்ப சயின்டிஃபிக்கலாக வள்ளுவன் சொல்கிறான். ஆகவே கீதையினுடைய அத்தனை கருத்துக்களையுமே வந்து தூக்கி புரட்டி போட்டுட்டு தான் வள்ளுவன் வரும்போது கீதை வந்து இந்து சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேஷனாக இருக்க முடியாது. அப்போ ஏன் நம்ம வந்து திருவாசகத்தை வைக்கக்கூடாது இந்துக்களுடைய வேதமாக அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு ஆதங்கம் இதில் வெளிவருது. இதை வந்து அறிஞர்கள் யோசிக்கலாம். அடுத்து வந்து திருவாசகத்தை தமிழ் இந்துக்களுடைய ஒரு வேதமாக நாம் உலகத்தின் பார்வைக்கு வைக்க வேணும்.